கிறிஸ்தவத்தில் ஜாதி அதிகமாக இருக்குது, அதுதான் உண்மை. சார், பாஜகவில் இவ்வளோ நீங்கள் ஆதரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பதவி எதிர்பார்த்தா? அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஏன்னா எங்களுடைய பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யார் தலைமையில் இருக்கிறாங்களோ அவங்கள நீ கணம் பண்ணு, அவங்களுக்கு வேண்டிய ரெஸ்பெக்டை கொடு. அவன் நல்லவனோ கெட்டவனோ அவர்களை உட்கார வைக்கிறது ஆண்டவர் தான் அப்படின்னு என்னுடைய பைபிள் சொல்லுது. ரெண்டு காஞ்சிபுரம் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். பிஷப் ஆகிட்டு பிஷப்பாக இருந்து இப்போ சமீபத்தில் ஒரு போன வருஷம் கூட ஒரு திருக்கடையூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் இந்திய தேசத்துக்கு நான் தான் தலைமை. நான் போய் ஒரு பெந்தேவஸ்து பாஸ்டர் போய் ஏன்பா நீ இப்படி நடத்துறேன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், உனக்கு பிசாசு போட்டுச்சுன்னு என்னையே சொல்கிறான். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு தூணையும் தட்டினா ஒவ்வொரு சவுண்டு கேட்கும். இது எங்கள் சர்ச்சில் இல்லையே, இதெல்லாம் ஒரு அதிசயமான காரியம். இந்த அதிசயமான காரியத்தை எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம காட்டணுமே. ஆதி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இளையராஜா ஒரு எழுதிய முன்னுரையில் மோடியுடன் அம்பேத்கரை ஒப்பிட்டு எழுதியிருந்தார். தமிழகத்தில் பலத்த எதிர்ப்பு அதுக்கு கிளம்பியது. இரண்டாவது, மோடி எப்போல்லாம் தமிழ்நாட்டு வருகிறாரோ ஒரு முக்கிய ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகும், கோ பேக் மோடி. மூன்றாவது, 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வச்சது. ஆனால் ஒரு இடங்களில் கூட மோடி படத்தை கொண்டு அவங்க பிரச்சாரம் செய்யவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பாஜக சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு ஒரு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆனால் அப்படி இல்லை, மோடி ஒரு நல்லவர், ஒரு சிறந்த நிர்வாகி என்று ஆங்கிலிக்கன் திருச்சபை பிஷப் குணசேகரன் சாமிகள் வந்து அழுத்தமாக தன்னுடைய கருத்தை பதிவு வைக்கிறார். இன்று அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். மோடிக்கு நீங்கள் வந்து நேரடியாக ஓட்டு கேட்டீங்க, உங்களுடைய சார்புள்ள மக்களுக்கும் நீங்கள் வந்து சொன்னீங்க, என்ன ஒரு செயல் வந்து உங்களை பிடிச்சது? உண்மையாகவே நம்முடைய இந்திய தேசத்தில் அருமையான பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் இப்பொழுது இந்திய ஆட்சி பீடம் இருக்கின்றது. இந்த ஆட்சி பீட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேசக்கூடிய ஒரு காரியம்னா, மோடி இந்தியாவிலே இருக்கிறதில்ல, வெளிநாடுகளுக்கு போகின்றார், வெளிநாடுகள் போகின்றார்னு சொல்லி. ஆனால் வெளிநாடுகள் போகிறதுனாலே வெளிநாடுகளில் உள்ள மற்ற நாடுகளில் உள்ள மக்களும் அதனுடைய தலைமைகளும் இந்திய தேசத்தினுடைய தரத்தை இப்பொழுது உயர்த்தி பார்க்கின்றார்கள். அதாவது இவர் அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய இந்திய தேசத்தின் பெருமைகளை அவர் சொல்லி இருக்கின்றார். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்திய தேசத்தை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்திய மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் இவருடைய நிர்வாகம் நன்றாக இருக்கின்றது. மட்டுமல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்தாக தழுவி இப்போ அழகாக ஒவ்வொரு மாநிலமாக அவர் வந்துட்டார். இப்போ ஏறக்குறைய நல்ல மெஜாரிட்டியில் இருக்கிறாரு. இரண்டு முறை வந்துட்டார். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும், மூன்றாவதையும் அவர் தான் பிரதமராக இருக்க போகிறார் வருங்காலத்தில். இல்லை, கண்டிப்பாக இப்போ சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு ஒரு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லப்படுது, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பிஜேபி என்றாலே அது எதிர்மறையான ஒரு கட்சி என்று சொல்லி கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் சொல்லுகின்றார். சிறுபான்மையில் அத்தனை பேரும் சொல்லுகின்றாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கருத்து, 2006 நினைக்கிறேன், பீகார் மாநிலத்தில், சாரி ஒரிசா மாநிலத்தில் ஏறக்குறைய 120 சர்ச்சைகள் உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தான், பிஜேபி இல்லை. அந்த மாதிரி இப்போ நான் கேட்குறேன், அருமையான சிறுபான்மையினரையும் நான் கேட்குறேன், என்னுடைய கிறிஸ்தவம் தழுவிய தலைவர்களையே நான் கேட்குறேன், பிஜேபி தலைமையேற்ற பிற்பாடு எத்தனை திருச்சபைகள் உடைக்கப்பட்டது, எத்தனை திருச்சபைகள் எரிக்கப்பட்டது, எத்தனை போதர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னா இன்னும் 120 எட்டலை. அதுதான் உண்மை. அதனால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், அருமையான நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு திட்டமாக நான் சொல்ல முடியும். சார், 120 எட்டலைன்னு சொன்னபோது அப்போது இடிக்கப்படுவது உண்மை தானே? அதாவது அந்த காலத்தில் இடிக்கப்பட்டது. அருமையான, இப்பொழுது இருக்கிற மோடியுடைய அரசாங்கத்தில் இடிக்கப்பட்டதுன்னா அதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவர் எதை போய் இடித்தார்னு பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் இல்லாமல் கட்டப்பட்ட சர்ச், ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் கட்டப்பட்ட சர்ச்,
ஒரு சாதாரண வீடு கட்டினாலும் அதுக்கு பர்மிஷன் வேணும், அப்ரூவல் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் கட்டாயம் ஒரு வீடே கட்ட முடியும். அப்பேற்பட்ட ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருச்சபைனா அது கட்டாயம் அரசாங்க பர்மிஷன் வேணும், இதுதான் அரசாங்க சட்டம். சார், அப்படி நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவர் எதிரானவர்கள் இல்லைன்றீங்க. ஆனால் பாபர் மசூதி இடிப்பு சம்பவங்களாகட்டும், 2002 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்களாகட்டும், இப்போ சமீபமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை, தொடர்ந்து முஸ்லீமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கே, ஒரு இடத்துல கூட இதுக்கு வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறதோ இல்லை மன்னிப்பு கூட வேண்டாம், இந்த சம்பவங்களுக்கு என்னுடைய கருத்து இதுன்னு கூட ஒரு இடத்துல தெரிவிச்சது இல்லையே. யார் தெரிவிக்கலன்னு சொல்லுங்க? பிரதமர் தெரிவித்தது இல்லை இதுக்கும். ஏன் பிரதமர் ஏன் தெரிவிக்கணும்? இல்லை, அவர் தான் எல்லா மக்களுக்கும் பிரதமர். கரெக்டுங்க, அவர் தான் எல்லா மக்களும் பிரதமருங்க. இது யார் செய்தா? இல்லை, பாஜகவோட போ பாபர் மசூதி இடிப்பு வந்து வெளிப்படையாகவே வந்து அந்த கரசேவர்கள் பாபர் மசூதி பிஜேபி தான் இடிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அது பிஜேபி இடிக்கலைங்க. இல்லை, பிஜேபி இடிப்பு இல்லை சார், கரசேவர்கள் இடிப்பு தான். அவங்களுடைய ஒரு கன்சர்ன் தானே, ஒரு விங்கு தானே. எப்படி இருக்குன்னா சார், அத்வானி முக்கிய குற்றவாளி பார்த்தீங்கன்னா அத்வானியை தான் உள்ளங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பேராயர், எனக்கு அநேக போதகர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு போதகர் தவறு செய்தாருன்றதுக்காக முழு பேராயமே முழு டயசிஸ் அல்ல முழு கிறிஸ்தவர்களே தவறு செய்துட்டாங்க எப்படி நீங்க குறிப்பிட முடியும்? இல்ல சார், ஒரு நபர் போய் இடிச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து அவருடைய கருத்து நம்ம ஒட்டுக்கலாம்தாங்க. நூத்துக்கணக்கான மனிதர்கள் வந்து பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டது ஒன்று. நிச்சயமா கோத்ரா ரயில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து முஸ்லீம் அகைன்ஸ்டாக போராடினாங்க. ரெண்டு, இப்போ ஹிஜாப் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம டிவியில் பார்த்தோம், கல்லூரிக்குள்ளேயே வந்து எவ்வளோ பேர் எதிர்ப்பு சொன்னாங்க. இது ஒரு நபர்னா கண்டிப்பா வந்து நம்ம அவங்களுடைய கருத்துன்னு சொல்லி பின்வாங்கலாம். ஒரு தலைமையோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் செய்யப்பட்ட ஒரு செயல் இது. இதுக்கு முன் வந்து இப்போ நீங்கள் பின்னோக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து நம்ம அரியலூரில் நடந்த ரயில் விபத்துக்கு வந்து தாம் பதவி ரிசைன் பண்ணவர். இங்கே நடந்த டிரைவருக்கு அவர் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றினர். இவங்க அந்த லெவல் கூட போக வேண்டாம், தங்களுடைய கருத்தை சொல்லணும்ல, இந்த லெவலுக்கு இந்த இதுக்கு தான் நடந்தது, இதுக்கு இதுமாரி சம்பவம் இல்லை, நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்கணுமே. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது கருத்து சொல்கிறதோட இப்போ அவர் கருத்து சொல்லி இது ஒரு தவறு நடந்தது ரொம்ப மன வருத்தமாக இருக்குதுன்னு அவர் சொன்னார்னா அடுத்த கேள்வி என்ன தருமை கேட்பீங்க? ஏங்க அவர் வந்து நேரடியாக வரல அடுத்தது அப்படி அடுத்த கேள்வி கேட்பீங்க? அடுத்த கேள்வி அதுதான் வரும். உங்களுடைய கேள்வி ஏன் நேரடியாக அவர் சம்பவ இடத்துக்கு வரல, ஒரு பிரதமராக இருந்துட்டு ஏன் வந்து பார்வையிடலை, ஏன் எங்களெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலை, எங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு நீங்கள் அடுத்த கருத்தை நீங்கள் கட்டாயம் சொல்வீங்க. அவர் பிரதமருங்க, ஒரு முதலமைச்சரே வரமாட்டுறாரு. இல்லை, பிரதமர் கேட்க போயிட்டீங்க நீங்கள். இல்லை, ஒரு பத்து ஒரு விஷயத்தில் ஒரு பத்து கட்டங்களாக வந்து ஒரு சம்பவம், இப்போ நீங்கள் சொன்னதை ஒரு கருத்து தெரிவிக்கலை, நேரடியாக வரலை, அப்புறம் அதில் என்ன உதவி செஞ்சீங்கன்னு இவ்வளோ ஒரு பத்து விஷயம் அதில் இருக்கும். இதில் ஒரு இரண்டு மூன்றாவது செஞ்சுருக்கணுமே. இல்லைங்க, நீங்கள் அதாவது இது எப்படி இருக்குன்னா சிறு பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இருக்குது. என்ன இந்த சின்ன பிள்ளைங்க போய் சண்டை போட்டு விடுவாங்க. இல்லை, இதெல்லாம் எதுவுமே ஏதாவது ஒன்று உடைப்பாங்க. இல்லை, சின்ன பிள்ளைங்க பண்ணலை. ஆ, இது எதுவுமே சிறு பிள்ளைகள் இது இல்லை, ஒரு ஒரு மத பிரச்சனைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ அடுத்து என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மதத்தை இப்படி பிரிக்கிறது யாருங்க? யார் பிரிக்கிறா சொல்லுங்கள். ஏன் நீங்கள் பிரதமரை பிரதமராக ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? அவர் எனக்கு எதிரானவர் நீங்கள் ஏன் கருத்து தெரிவிக்கிறீங்க? அதுவே தப்பாச்சே. இல்லை, எதிரானவர்களுக்கு சொல்லி நம்ம இங்கே போகல. இந்த சம்பவங்களுக்கு வந்து அவர் கருத்து சொல்லணும் கூட அவர் முன்னோக்கி எதனால் இந்த செயல் செஞ்சுருக்கணும் இல்லை. இப்போ அது ரெண்டுமே வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்னா கூட ஹிஜாப் வந்து சமீபமா நடந்தது. இது இந்த கர்நாடகா நடந்த ஹிஜாப் சமீபம் நடந்தது. அதை நீங்க சரியா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க வந்து தங்களுடைய மதத்தினுடைய காரியத்தை வந்து புகுத்தும் நினைக்கிறாங்க. அது தவறுங்க. கிறிஸ்துவத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு சம்பவம் சமீபமாக பெருசாக நடந்தது. இந்த திருக்காட்டு பள்ளி அந்த மாணவி வந்து இறந்ததுக்கு வந்து பெரிய லெவலில் பாஜக இறங்கி கிறிஸ்டின் மிஷினரி தான் வந்து அதை கொலை பண்ணதுக்கான ஒரு காரணம், அவங்க தூண்டுதல் தான் நடந்ததுன்னு சொல்லி பெரிய லெவலில் தமிழ்நாட்டு பாஜக தலைவரே வந்து இறங்கி அதுக்காக குரல் கொடுத்தாரு, பெரிய லெவலில் பேசினார் ஒரு பகுதி. இரண்டாவது, அவர் ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு இந்துவில் ஜாதிகளே இல்லை, கிறிஸ்துவ மிஷினரி உள்ளே வந்த பிறகு தான் ஜாதிகள் உருவாச்சு, அதாவது தொழில் பேஸ் பண்ணி இவங்க உயர்ந்த தாழ்ந்தவங்க சொல்லிட்டு பிரித்தது அவங்க தான், ஆக அதுக்கு முன்னாடி இந்துல ஜாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சமீபம் ஒரு கருத்தும் சொல்லியிருக்காரு. நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க, அந்த கேள்வியும் கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க சார். சொல்லுங்கள் என்னென்னா, கிறிஸ்துவத்தில் ஜாதி அதிகமாக இருக்குது, அதுதான் உண்மை, அதுவும் தொழில் சார்ந்த ஜாதின்னு நீங்களே சொல்லிட்டீங்க.
அது இதெல்லாம் வந்து வெளிநாட்டினர் வந்து புகுத்தப்பட்டதை நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல, கிறிஸ்துவத்தில் ஜாதின்றதை விட அவர் சொன்னது இந்துல, இந்துல எல்லாம் ஜாதி இல்லாம தான் வந்து வாழ்ந்த ஒரு நாடு. இல்ல உண்மைதான், அதாவது அப்போ கிறிஸ்துவர்கள் தான் வந்து அதை உருவாக்குனாங்களா? நிச்சயமா சார், ஏன்னா நமக்கு கல்வி அறிவூட்டந்தே அவங்க தான். அது உண்மை, கல்வி அறிவூட்டந்தே அவங்க தான். நம்ம வந்து நம்முடைய கண்களை திறந்ததும் அவங்க தான். உண்மை, நம்மளை தெளிவுபடுத்துனதும் அவங்க தான். நம்ம வந்து மனுஷர்லாம் நம்ம இருந்தோம். இன்னைக்கு நீங்க வேற யாரோ மாதிரி நிக்கிறீங்க, நான் இன்னைக்கு வேற யாரோ மாதிரி நிக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான். இல்லை, அறிவு வளர்ச்சிக்காகட்டும், நம்மளோட நாடு வளர்ச்சி ஆகட்டும், ஜாதி அதுக்கு முன்னாடி இல்லைன்றீங்களா? நம்மளோட இந்தியா ஜாதி அதுக்கு முன்னாடி கிடையாது சார். யாரும் வந்து இப்போ ஒரு ஒரு ஒருவர் வந்து செருப்பு தைக்கிறாருன்னா அவரை தரக்குறைவாக யாரும் பார்க்கவே இல்லை. இல்லை, அது கண்ணோட்டம். நம்ம கண்ணோட்டம் இல்லை சார், அதில் தான் வேறு பிரிக்கிறாங்க. சக்கிலி, அவன் சக்கிலி ஜாதி, இவன் மரம் ஏறுறவன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க சார். அவனை தொழிலை வச்சு பிரிக்கிறாங்க. இது பிரித்தது யாரு? வெளிநாட்டவர் தான் பண்ணாங்க. வெளிநாட்டவர்னா கிறிஸ்தவர், அவங்க தான் வந்து ஆண்டாங்க. அதை நான் 100% நான் ஒத்துக்கிறேன் சார். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதி பிரச்சனை இந்துக்கள்ல கிறிஸ்தவத்துலையும் எல்லாத்துலேயும் தழுவி வந்துடுச்சு அந்த ஜாதி பிரச்சனை. அடுத்து என்னுடைய கேள்வியும் போன பேட்டியிலையும் ஒருத்தட்ட நான் என்னை கேட்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த ஜாதியை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, எந்த அப்ளிகேஷன் வேணால் இருக்கட்டும், அது ஸ்கூலாக இருக்கட்டும், அது காலேஜாக இருக்கட்டும், அது வேலையாக இருக்கட்டும், நீ எந்த ஜாதி. இல்லை, அது வந்து அந்த சமூக நீதிக்காக பண்ணக்கூடிய விஷயம். அது எப்படி சார் சமூக நீதி சொல்லலாம்? இல்லை, எப்படி வந்து இப்போ அப்போ இது கூட சமூக நீதிக்காக பண்ணதை சொல்லிட்டு? இல்லை சார், 100 mark எடுக்கிறவங்களுக்கு வந்து 90 mark எடுத்தா ஒரு சீட்டுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, நம்ம எல்லா மனிதர்களும் 90 mark எடுக்க முடியும்னா முடியாது. சரி, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எந்த படிப்பு வசதி குறைவாக இருக்கும், அவங்க போய் கற்றுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும், அவங்க உள்வாங்குற மெத்தடும் ரொம்ப குறைவாக இருக்கும். சரி, கரெக்டுங்களா? அவங்க மேல் நோக்கி வரத்துக்கு நீ 90 எடுத்தாதானா இன்னும் 200 வருடங்கள் ஆகும் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 40% ஐஏஎஸ் எல்லாம் கிராமத்தில் வந்தவங்க. அவங்க எப்படி படிச்சாங்க? அந்த சமூகம் அதுதான் இருக்கு. ஓபிசி இருந்ததால தான் சார், யூபிஎஸ்சி இல்ல, ஓபிசி இருந்ததுனால. நான் ஓபிஎஸ்சி பிசி பட்டியல நான் பேசல சார். நான் என்ன கேள்வி கேட்கறேன், இந்த ஜாதின்றது ஏன் நீங்க பிரிச்சு நீங்க கொண்டு வரீங்க? இல்லை, அது கல்வியில் மேம்பட்டு அந்த சமூகத்தில் இருக்கவங்களும் உயர் பதவிக்கு வரணும்னு தான் அதை பிரித்தது. அந்த ஜாதி வந்து அதுக்கு தான் அவங்க பயன்படுத்துனாங்களா அரசாங்கம் தவிர, மக்கள் வேறு வேறு கண்ணோட்டங்களை பேசுறது பார்த்தா அரசாங்கம் பண்ணுறது சரியா இருக்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க சார். ஓபிசி பிசிலாம் ஏன் சார் கொண்டு வரணும்? நீங்கள் என்ன பிரிக்கிறீங்க? அரசாங்கம் தானே பிரிக்குது அப்போ. இல்லை சார், நீங்கள் கல்விக்காக பிரிக்க நீங்கள் சொல்கிறீங்க சார். இது எல்லா இடத்துலையும் பிரிக்கப்படுது. மொத்தமாக எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க. சரி, ஒழிச்சிட்டு எல்லாரும் நல்லா படித்தாதான் உங்களுக்கு வேலைன்னு சொல்லுங்க. எல்லாம் நல்லா படிப்பாங்க சார். சார், பாஜகவில் இவ்வளோ நீங்கள் ஆதரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பதவி எதிர்பார்த்தா? நல்ல கேள்வி கேட்டுங்க சார். நிறைய பேர் இதே சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்க. எங்கள் ஆட்களே இவர் என்னமோ பணம் வாங்கிட்டாரு பிரதமர் மோடிக்கிட்ட, அல்லது பிரதமர் மோடி ஒரு பெரிய பதவியை கொடுக்க போகிறாரு. அவர் கொடுத்தாலும் நான் இப்போது திட்டவட்டமாக நான் என்ன சொல்ல முடியும்னா, நான் இப்போ ஆர்ச் பிஷப்பாக இருக்கிறேன். இதை விட ஒரு மேலான ஒரு பதவி உலகத்திலே கிடையாது. ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செயல் எதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கேஸோட விலையும் உயர்த்திட்டாங்க. சரி, பெட்ரோல் டீசல் விலை உத்தரப்பிரதேச தேர்தல் முடிஞ்சதுலேருந்து ஏறினே இருந்தது. இது எப்படி நம்ம இதை எப்படி அவர் சரின்னு சொல்ல முடியும் இந்த இடத்துலலாம்? இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் இந்தியாவுக்கு மட்டும் அவர் பெட்ரோல் விலை ஏற்றின மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சார். உலக அளவில் பெட்ரோல் விலை ஏறி போச்சு. உலகத்தில் இந்தியாவில் தான் சார் அதிகம். இந்தியாவில் தான் சார் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் தான் அதிகமான பாப்புலேஷனு. இல்லை, வருமானம் அதிகம். அதால் வருமானம்னு சொல்ல முடியாது சார். பாப்புலேஷன் அதிகமாகும்னா நிறைய பேர் கொடுத்து ஆகணும் சார் சாப்பாடு. நீங்கள் வச்சுருக்கிற சாப்பாடு வெறும் ஒரு ஒரு கூடையில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க ஒரு பெருந்திரளாக பெரிய கடல் மாதிரி இருக்கிறாங்க. கூடையில் இருக்கிறவங்களை சாப்பாடை வச்சுக்கிட்டு கடல் திரளான மக்களுக்கு கொடுக்கணுன்னா வேறு என்ன சார் பண்ண முடியும்? விலை ஏற்றினா தான் கதை நடக்கும். சரி, ஒரு பேட்டியில் நீங்கள் குறிப்பிட்டீங்க அரசாங்கம் தான் வந்து திருச்சபைகளை வளர்க்குறதா. இன்றைக்கி திருச்சபையை வளர்க்குறதுக்கு அதிகம் காரணம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதே இடத்துல தூத்துக்குடியில் திருச்சபை கட்டுறதுக்கு அரசாங்கம் பர்மிஷன் தரலன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது முரண்பாடு. இதில் வந்து நீங்கள் அதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தான் சார். நான் சொன்னது மெயின்லைன் சர்ச். மெயின்லைன் சர்ச் வந்து எப்பொழுதுமே எந்தெந்த அரசாங்கம் இருக்குதோ அந்தந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஏன்னா எங்களுடைய பைபிள் என்ன சொல்லுதுன்னா,
யார் தலைமையில் இருக்கிறாங்களோ அவங்கள நீ கனம் பண்ணு, அவங்களுக்கு வேண்டிய ரெஸ்பெக்டை கொடு. அவன் நல்லவனோ கெட்டவனோ அவர்களை உட்கார வைக்கிறது ஆண்டவர் தான் அப்படின்னு என்னுடைய பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த மெயின்லைன் சர்ச் இல்லாமல் பெந்தகோச திருச்சபை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பெந்தகோச திருச்சபையை அரசாங்கம் தான் என்ன பண்ணுது, ஆதரித்து அவங்கள ஊக்குவிச்சு. ஏன் ஊக்குவிக்குதுன்னா ஓட்டுக்காக ஊக்குவிக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி பெந்தகோச திருச்சபையில் ஊக்குவிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் இல்லை, இது வந்து ஒரு சார்பாக அவங்க சைடு நியாயத்தை அவங்க வைப்பாங்கல்ல. என்ன நியாயம் வைப்பாங்க? எங்களோட சபையோட நன்மைகள் சார். நீங்கள் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஆகணும்னா என்ன பண்ணணும், குறைஞ்ச டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பயிற்சியில் தேர்வு பெறணும். பயிற்சி தேர்வு, அதுக்கு பயிற்சி உங்களுக்கு 6 மாதம் காலம் பயிற்சி கொடுக்குறாங்க. அது பிற்பாடு நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் போய் இன்னொரு இன்ஸ்பெக்டர் கீழே நீங்கள் இருக்கணும். அதுக்கு பிற்பாடு தான் நீங்கள் ப்ரொமோஷனில் நீங்கள் வர முடியும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 22 வயசு ஆயிரும். அது 21 வயசில் நீங்கள் டிகிரி முடிப்பீங்க. அதுக்கு பிற்பாடு இந்த பயிற்சிகளை முடித்து நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு 25 வயசில் 28 வயசு ஆகுது. ஆனால் நான் போன பேட்டியில் சொன்னேன், தண்டல் எடுத்தவன் தடி எடுத்தவன்லாம் தண்டலுக்காரன் அப்படின்னு பைபிளில் தூக்கிறாங்க. என்னை கடவுள் வந்து அழைச்சார் ஊழியத்துக்கு, அதனால் இன்னிலேருந்து நான் பாஸ்டர் அப்படின்றாங்க. என்ன நான் என்ன கேட்குறேன், ஒரு சாதாரண உலக வேலைக்கே டிகிரி முடிச்சிருக்கணுன்றாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை பாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், விசாரித்து பாருங்கள். இல்லை, அதனால தான் மெயின்லைன் சர்ச்சில் நாங்கள் வந்து டிகிரி முடிக்கணும், முடித்த பிற்பாடு பைபிள் காலேஜ்னு இருக்குது அங்கே போய் நீ வந்து 5 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்டர் கீழே நீ வேலை செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிளை எடுத்துக்கணும், ஆண்டவர் என்னை அழைச்சிட்டார் இன்னிலேருந்து நான் பாஸ்டர்னு சொல்லிடுறாங்க. என்ன சார் அது அர்த்தம்? அது அவங்களுடைய விதிமுறைகள் அப்படி கூட இருக்கலாம். விதிமுறைகள் நீங்கள் சொல்ல பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் என்னுடைய விதிமுறை நான் இன்னிலேருந்து இன்ஸ்பெக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? என்ன சார் இது, அரசாங்கம் உத்தியோகம் சார் அது. அது வந்து அரசாங்க உத்தியோகம் சார். அரசாங்கம் சார், அரசாங்கன்றது ஒரு 5 வருஷம் 5 வருஷம் அரசாங்கம் சார். இல்லை, எங்களுக்கு அப்படி இல்லை சார். உங்களுக்கு வந்து கடைசி காலம் வரைக்கும் சாவர வரைக்கும் எங்களுக்கு இது சார். நான் தான் பாஸ்டர், நான் தான் பிஷப். அவங்களுடைய அந்த திருச்சபை அந்த விதிமுறைகளை உருவாக்கிருக்கு, அது தகுந்த மாதிரி அவங்க செயல்பட. விதிமுறையை கிடையாது, அரசாங்கம் ஒரு இது முறைப்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? இது கட்டாயம் அரசாங்கம் என்ன பண்ணும், முறைப்படுத்தணும் சார். அதை தான் நான் போன பேட்டியில் நான் என்ன சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் இதெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறாரு. இவர் கண்டுகிட்டார்னா ஒரு பய பாஸ்டராக இருக்க மாட்டான் சார். இது ஒரு எளிமையான உதாரணம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஆதினியத்தை வந்து பல்லாக்கில் தூக்கின்னு வந்ததுக்கு வந்து தடை போட்டாங்க. சரி, அங்கே லோக்கல் சரி தடை போட்டாங்க. இம்மிடியட்டாக பாஜக மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து குரலை கொடுத்து அதை பின்வாங்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து முதலமைச்சரை வாபஸ் வாங்கிட்டார். இந்த லெவல் தான் அரசாங்க ஒரு மதத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எதிர்ப்பு வருது. அப்படி இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பந்தகோஸ்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்கன்னா அரசாங்கம் அந்த நிறுவனம் அந்த இது வந்து அமைதியாக இருக்குமா? யார் சார், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லாத ஒருத்தவன் அவன் வந்து என்னத்தை நான் சர்ச்சை நடத்துறேன்னு சொல்கிறான். என்ன டக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் சர்ச்சை ஆரம்பிச்சிட்டேன்னு ஓன் கூப்பாடு போட்டுக்கிட்டு என்ன பேய் பிசாசு ஓட்டுறேன்னு இருக்க நல்லதாக பிசாசு பிடிச்சவன்றான். என்ன சார் இது, அசிங்கமாக இருக்குது, கிறிஸ்தவத்துக்கு அசிங்கமாக இருக்குது இது. இல்லை, உங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் சர்ச்சுன்னு சொல்லுங்கள், இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேலே? அண்ணா இல்லை, உங்களோட மேல் இடத்துல சொல்லி. அதுதானே சார் நான் இப்போ உங்கள்கிட்ட பேட்டியில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எடுங்க நீங்கள், நாங்கள் வந்து எடுக்க முடியாது. இல்லை, நீ உங்களுக்கு ஒரு தலைமை இல்லையா? எங்கள் தலைமை இப்போ நான் தான் சார் தலைமை. அவங்களுக்கு ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு தலைமை இருக்கும்ல சார்? சார் நான் தான் சார் இந்திய தேசத்து நான் தான் தலைமை, நான் தான் தலைமை. நான் போய் ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டரை போய் ஏன்பா நீ இப்படி நடத்துறேன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், உனக்கு பிசாசு போட்டுச்சுன்னு என்னையே சொல்கிறான். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அவனை? அவங்க கண் இல்லை, அவங்களுடைய எந்த செயல்பாடு உங்களுக்கு வந்து கோபத்தை வர வைக்குது சார்? நான் என்ன சொல்கிறேன், நீ உண்மை உள்ளவனா முதல்ல வந்து நீ வந்து ஆண்டவரை பற்றி நீ ஆண்டவருடைய அன்பை நீ காட்டு. என் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவருடைய பக்கத்து வீட்டில் அவர் இவர் இந்த போதகருக்காக என்ன பண்ணுறார், சர்ச்சைக்கு அவர் இடம் கொடுக்குறார் சார். இந்த போதகர் என்ன பண்ணுறார், அவர் கொடுத்த இடத்த விட அதிகமாக அவர்கிட்ட வந்து எடுத்துட்டார். அப்போது அந்த வீட்டுக்காரன் கட்டாயம் கேள்வி கேட்க தானே சார் செய்வான், நான் உங்களுக்கு சர்ச்சின்னு ஒரு இடம் கொடுத்தேன், நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே, அதை விட்டு எக்ஸ்ட்ரா இடத்த நீங்கள் எடுத்துட்டீங்களே, என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கணுமேன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த போதகரும் நான் ஒரு பையனை சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு அடிச்சு கையை ஓடிச்சிட்டாங்க சார். அது கிறிஸ்தவத்துக்கே இழுக்காயிடுச்சு இதில். சரி, கையை ஓடிச்சாங்க, இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை அப்படியே இருந்தால் பரவாயில்ல. அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, அதுக்கு நாங்கள் வந்து ஆராதனை நடத்தும் போது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணி வந்து கையை பாஸ்டர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் விசாரித்தா கடைசியில் அப்படி இல்லவே இல்லை.
அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் யாருக்கு அசிங்கம்? நீங்கள் யாரை சொல்வீங்க சார்? இந்த கிறிஸ்தவ பசங்களே இப்படி தான், கிறிஸ்தவர் ஃபாதருங்களே இப்படி தான் ஒரே கதையில் முடிச்சிருவீங்க. ஆனால் சார், இந்த மெயின்லைன் சர்ச்சு அது ரொம்ப சரியாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை வச்சு நீங்கள் பெந்தகோஸ்ட்டை வந்து அவங்க சரியாக செயல்படலன்னு சொல்கிறீங்க. என்ன அந்த ஒரு வார்த்தையை சொன்னாவே உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சார், அதாவது வர மாதிரி வந்துடுது. என்னன்னா, எப்பவுமே நான் அவங்கள்ட்ட பெந்தகோஸ்டுக்காரங்களே என்னுடைய நண்பர்கள் தான், என்னுடைய சகோதரர்கள், எல்லாமே நல்லது தான், ஆனால் செய்கிற முறை தான் சரியில்லை. அதுக்கு என்ன விஷயம்னா, சரியான படிப்பு இல்லை அவங்களுக்கு. ஒழுங்காக போய் படிச்சுட்டு அதுக்குரிய வேதாம கல்லூரின்னு இருக்குது, அங்கே போய் ஒழுங்காக படிச்சுக்கிட்டு எதை பேசணுமோ அதை பேசணும், எந்த கருத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். அதை விட்டுட்டு இவங்களுடைய சொந்த கருத்தை பேசிக்கிட்டு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த ஒரு பெந்தகோஸ்ட் பாஸ்டராவது ஒரு கமிட்டின்னு வச்சுருக்கிறாங்களா? அவருடைய சொத்து யாருக்கு போய் சேருது? இவர் சம்பாதிக்கிற சொத்து எங்கே சார் போய் சேருது? எந்த அரசாங்கமாவது அந்த கேள்வி அவங்கள கேட்டிருக்காங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு போதகர் இருக்கிறனா அவர் பையன் அடுத்தது வருவான், அடுத்து அவருக்கு அடுத்த பையன் வருவான். மக்கள் கொண்டு வந்து காணிக்கன்னு சொல்லி இந்த போதகருக்கு கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு குடும்பம் தான் வளர்ந்துட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி சார் ஆங்கிலிக்கன் திருச்சபை வந்து மாறுபட்டுருக்கு? ஆங்கிலிக்கன் திருச்சபைகளுக்கு குயின் எலிசபெத் தான் சேர்மன், அவங்களுக்கு கீழே தான் நாங்களாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம், எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனால் மற்ற திருச்சபை வந்து பெந்தகோஸ்த திருச்சபை கான்ஸ்டியூஷனே இல்லை. ஆனால் மெயின்லைன் திருச்சபைக்கு அத்தனைக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்குது சார். கிறிஸ்தவர்களை தவறாக பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் பெந்தகோஸ்த திருச்சபை தான். திரும்ப திரும்ப நான் அழுத்தி அழுத்தி சொல்ல முடியும் சார். இல்லை, அவங்க அந்த கான்ஸ்டியூஷன் இல்லைன்றது குறையா, இல்லை படிப்பு இல்லைன்றது குறையா சார்? படிப்பு இருந்துச்சுன்னா தானே கான்ஸ்டியூஷன் வரும். கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்டால் அவன் படிப்பு இருந்தால் தானே கான்ஸ்டியூஷன் கொண்டு வருவான் அவன். அது உலகம் முழுவதும் இருக்கிற யாருக்குமே இல்லையா? நான் சொல்லி இந்திய தேசம் பெந்தகோஸ்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை அவங்களுக்கும் இல்லை, அந்த கான்ஸ்டியூஷன் வெளியே மற்ற வெளிநாட்டில் உள்ள பெந்தகோஸ்தெல்லாம் அவங்க கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறாங்க சார். ஆ, இவங்க பின்பற்றலை. ஆனால் இவங்க அதை பின்பற்றலை, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே இல்லையே. ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் ஒரு அக்கௌண்ட்டு வச்சுருப்பாங்க. இவங்க பேரில் தானே அக்கௌண்ட் இருக்குது, சர்ச்சு பேரில் அக்கௌண்ட் இல்லையே. தனிநபர் பேரில் இருக்குது. ஆமாங்க, தனிநபர் பேரில் இருக்குதுங்க. நீங்கள் வேணால் பெரிய பெரிய போதகர்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே வர்ற காணிக்கை எங்கே போகுதுன்னு பாருங்களேன். அவர் பாக்கெட்டில் போட்டு போயிடுவார், பேங்க்கில் போட மாட்டார். ஆனால் மெயின்லைன் சர்ச்சில் அப்படி பண்ண முடியாது. எங்களுக்குன்னு பொருளாளர் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பிஷப்பாக இருந்தாலும், நான் ஒரு போதகராக இருந்தாலும், நான் அதில் கை வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பொருளாளருக்கு அவர் நேரம் என்ன பண்ணார், கொண்டு போய் பேங்க்கில் சேர்த்துருவார். பேங்க்கில் சேர்த்துட்டு அதுலேருந்து தான் நாங்கள் பணத்தை எடுத்து நாங்கள் செலவு பண்ணுவோம், எந்த மெயின்டெனன்ஸ் இருந்தாலும். இவங்க அப்படி இல்லை, நீங்கள் போடுற காணிக்கை உங்கள் பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க சார். சரி சார், கடவுள் ஒரு நம்பிக்கை வச்சா நம்மளுடைய உடல்நிலையை காப்பாற்றோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமாம். இன்றைக்கி பல கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா, காது கேட்காதவங்களுக்கு, பேச முடியாதவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களாம் வந்து இயேசுநாதர் வந்து குணப்படுத்துவார் சொல்லிட்டு மேடையில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே கலந்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது மறுபடியும் நான் சொல்கிறது நம்பிக்கை தான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும் சார். அது உங்கள் மதத்தில் சில பிரிவுகளை வந்து எதிர்ப்பது இந்த பெந்தகோஸ்ட் மாதிரி செயல்பாடு, இதில் உங்களுக்கு எதிர்ப்பே வரலையா? போன பேட்டிகளோட என்ன சைத்தானும் ஒருத்தன் போட்டான் சார் கமெண்டில், அந்தி கிறிஸ்து நான் என்ன பார்த்து, அதை பற்றிலாம் நான் கவலைப்படல சார். இல்லை, அவங்க தொண்டர்கள் லெவலில், மேல்மட்டம், உங்கள் மேல்மட்ட லெவலில், எங்கள் மேல்மட்ட லெவலில். இப்போது நேற்று தினத்தில் கூட சேலத்தில் எங்களுடைய மீட்டிங் நடந்தது, எங்களுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையிலுடைய போதகருடைய மீட்டிங் சேலத்தில் நடந்தது. அதில் ஒரு போதகர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் இப்படிலாம் பேட்டி கொடுக்குறீங்களே, நம்மளை குறித்து யாராவது தவறாக பேச போகிறாங்க அப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், இப்போ நான் கொடுத்த பேட்டி சரியா இல்லையா அது மட்டும் நீ சொல்லு அப்படின்னு. இல்லை, உண்மையில கருத்தை தான் நீங்கள் சொன்னீங்க, அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க, இதெல்லாம் நமக்கு எதிர்ப்பு வருமே அப்படின்னு. எதிர்ப்பு எல்லா இடத்துல தான் வரும் சார். ரோட்டில் நடந்து போகிறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வேகமாக ஓடி வரும், உங்களை பார்த்து லொல்லு லொல்லு லொல்லுன்னு அது குலைக்கும் சார். அது ஏன்னா அந்த நாய்க்கு தெரிந்து நீங்கள் புது ஆள் இந்த தெருவில் வரீங்கன்னு நீங்கள் நின்று அந்த நாய்கிட்ட பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? இப்போ நான் பார்த்த வரைக்கும் வீட்டில் அங்கங்கே குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் போனாங்கன்னா மசூதிக்கு முன்னாடி போய் ஊதுறதுக்காக நிற்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துக்கிறோம், நிறைய ஒரு நம்ம இப்போ சமீபம் பார்த்து நிறைய பேர் சர்ச்சுக்கு போய் ஜபம் பண்ணுற, எங்கள் பேர் சொல்லி ஜபம் பண்ணுற. இந்த ஒரு கலாச்சாரம் இவங்க ரெண்டு பேரும் யாருமே இந்து கோயிலுக்குள்ளே வரதே இல்லை. அது எங்கே தடப்படுது? இதுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உள் மனசில் எங்கே தடப்பட்டு நிற்குது? ஏன்னா சும்மா கூட நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல. அதாவது சார், என்னுடைய சொந்த கருத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் போகாத கோயிலே கிடையாது. அதுதான் கேட்டேன்,
இப்போ நான் காஞ்சி காஞ்சியில் உள்ள ரெண்டு கோயில் இருக்குது, வரதராஜ பெருமாள் ரெண்டு கோயில் இருக்குது, தெற்கு காஞ்சியில் அப்புறம் வடக்கு காஞ்சியில் ரெண்டு காஞ்சிபுரம் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன், பிஷப்பாயிட்டு பிஷப்பாக இருந்து இப்போ சமீபத்தில் ஒரு போன வருஷம் கூட ஒரு திருக்கடையூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான். என்ன அதனால் கோயிலுக்கு போகிறதுனால கோயிலில் போய் வணங்கினேன்னு அர்த்தம் கிடையாது. பிஷப்பாக இருக்கும்போது போயிருந்தீங்க சார். பிஷப்பாக இருக்குமோ நான் போகல, அல்ல பிஷப்பாக இருக்கும்போது தான் போனேன். இந்த உடையிலேவா? இல்லை உடையில் போக முடியாது இல்லையா. நான் வந்து என் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன்னா இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி கதையாயிடும். என்ன ஒரே பார்வையில் ஓடின மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு என்ன இருக்குது அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி லாடத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன சரி இந்த கோயிலில் என்ன தான் இருக்குது, இந்த கோயிலில் என்ன மாதிரி தான் வழிபாடு பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வேளாண்மை கல்லூரியில் சொல்லி கொடுக்குறாங்க. முதல் வருஷமே என்ன பண்ணுவாங்க, ரிலிஜன் சொல்லி ஒரு சப்ஜெக்டில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்துவிசம் இப்படி இருக்கும், இஸ்லாம் இப்படி இருக்கும், சீக்கு இப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு, புத்திஸ்ட் இப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவைகள்லாம் அங்கே நடைபெறுதா இல்லையா அப்படின்னு போய் பார்க்குறேன். அப்போது அந்த பூஜை போடும்போது அந்த பூஜை அறைக்கிட்ட போய் நான் நிற்கிறேன். அப்போது அந்த மதகுரு என்ன பண்ணுறது, அந்த சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் சொல்கிறார். இந்த ஸ்லோகம்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேதாம கல்லூரியில். அப்போ அவர் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறாரா நான் பார்க்குறேன். அப்போ இந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக அது பரவாயில்ல, எப்படியோ கடவுளை தேடி போகிறாங்க. அப்போ அங்கே அந்த கோயில்களுக்கு போகும்போது எவ்வளோ அமைதியை காக்கிறாங்க, எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறாங்கன்ற எண்ணங்கள் எனக்குள்ளே வருது. அப்போ நானும் என்னுடைய கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும், ஏன் ஆலயத்துக்கு வர்ற மக்களை நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரணுன்ற எண்ணம் எனக்கு உருவாது. இதெல்லாம் பார்க்கறதுனால இதுதான் மத நல்ல நல்லிலக்கணம். என் நண்பர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, சரிப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்வேன். அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நீ வர, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடு கூட போகிறேன். அவங்க வழிபடுகின்ற அந்த விதத்தை நான் பார்க்குறேன். சில நேரம் அவங்களுக்கே நான் கற்றுக் கொடுக்குறேன், எப்பா நீ இப்படி பண்ணியிருந்துருக்கணும், நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு நானே அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் நீ செய்திருக்கணுமோ உன் கோயிலில், ஏன் நீ இதெல்லாம் செய்யலை அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அதாவது கடவுளை தான் நான் சொல்கிறேன்னே, கடவுள் என்பது ஒருவர், அந்த ஒருவராகிய அந்த கடவுளை நாம் எப்படி வணங்குகின்றோம் அதுதான் முக்கியம் சார். இங்கே தான் இல்லை, கனடா தேசத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதை விட ஒரு 4 மடங்கு பெருசாக இருக்கும் கோயில் கனடாவில், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கோயிலுள்ள போய் ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்கிறாங்க, இதை எப்படி இந்த மக்கள் அதை வணங்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வருவேன். அதே மாதிரி சிங்கப்பூரில் போனால் அருமையான முருகன் கோயில் என்ன ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு, அங்கே உள்ளே போய் பார்த்துட்டு வருவேன் நான். இது தவறு இல்லையே சார். நான் உண்மையாக சொல்ல போனால் எங்கள் சர்ச்செலாம் இப்படி இந்த கற்களை செதுக்கி இவ்வளோ அழகாக கற்பனை பண்ணி இவ்வளோ அழகான சிற்பங்கள் வடிஞ்சி எனக்கு சர்ச்சை கட்டணுன்னு ஆசை சார். அதான் உண்மை. ஏன்னா அது வந்து இந்திய வழிபாட்டுடைய ஒரு இது கலாச்சாரம், அந்த இந்திய வழிபாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில்கள். அங்கே போய் நின்று அந்த ஒரு ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஏதோ ஒரு கோயிலில் சொல்லுவாங்க, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு தூணையும் தட்டினா ஒவ்வொரு சவுண்டு கேட்கும். இது எங்கள் சர்ச்சில் இல்லையே. இதெல்லாம் ஒரு அதிசயமான காரியம். இந்த அதிசயமான காரியத்தை எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம காட்டணுமே. ஆனால் உங்கள் மதத்திலே மோகன் சி லாசரஸ்னா சொல்கிறனா, இதெல்லாம் சைத்தான்களின் கூடாரங்கள், இது இந்தியாவில் மிக அதிகமாக இருக்குன்றாரு. இதுதான் மறுபடியும் நம்ம ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த பெந்தகோஸ்துக்காரன் சரியில்லைன்னு. அதுக்கு தான் விளங்குதா உங்களுக்கு? என்னுடைய பார்வையில் தவறாக தெரியல, ஆனால் பெந்தகோஸ்துடைய பார்வையில் என்ன, அவங்களாம் போய் படிக்கலை சார், வேதாம கல்லூரியில் படிக்கலை அவங்க. அவங்க அப்போ என்ன தான் படிக்கிறாங்க? அவங்கள தான் கேட்கணும், நீங்கள் என்ன படித்து இதெல்லாம் சைத்தானம் கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்களே, ஏங்க சொன்னீங்கன்னு அவர்கள் நீங்கள் போய் கேட்கணும். அவரை கேட்டால் அவருக்கே தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னா ஒழுங்காக பைபிளை படிக்கல சார். உண்மையாக ஒரு உண்மையான கருத்தை நான் சொல்கிறேன் சார், ஏன் என் மனசில் வச்சுக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த ஆலயம் இருக்குல்ல, உங்கள் கோயில் இருக்கு இல்லையா, அந்த சிற்பங்கள், அந்த கோயில் வடிவங்கள், அந்த கோயிலுடைய அமைப்பு எல்லாமே எங்களுடைய பைபிளில் பழைய ஏற்பாடில் இருக்கிறதா உங்கள் கோயிலில் இருக்குது சார். எங்கள் பைபிளில் இருக்குது, மூளை இது இடம் இப்படி இருக்கணும், கருவறை இப்படி இருக்கணும், அதை தெற்கில் இருக்கணும் அல்ல மேற்கில் இருக்கணும், வாசல் இவ்வளோ பெருசாக இருக்கணும், இதெல்லாம் எங்கள் பைபிளில் இருக்குது சார்.
பைபிள் அந்த காலத்திலேயே அந்த காலத்தில் அவங்க கட்டின ஆலயம் இப்படி இருக்குது. பைபிள் இந்து எழுதிட்டாங்களா? பைபிள் இந்து எழுதினாங்களா இல்லையான்றது அப்புறம் விஷயம் சார். இதுதான் கலாச்சாரம். ஒரு 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 ஆலயம், ஒரு கடவுளுடைய வீடுன்றது இப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிளே எழுதப்பட்டிருக்குது. அப்படியே சார் சர்ச்சை கட்டல? எனக்கு ஆசை சார் கட்டணும்னு. உங்களுக்கு ஆசை? நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் கட்டுறேன் அந்த மாதிரி. அப்போ பைபிளில் இருக்கிறத படிச்சுட்டு தான் இந்த கட்டடக்கலை இந்த மாதிரி கோயில் இந்துக்கள் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் அதான் என்ன சொல்ல வரேன், இப்படி தான் இருந்தது, இப்படி தான் கட்டியிருக்கிறாங்க என்பதை என் பைபிளும் சொல்லுதுன்னு நான் சொல்ல வரேன். நான் புரியுதுங்களா? இல்லை பைபிள் வந்து இதை ஒரு 300 வருடங்கள் தான் நீங்கள் வந்திருக்கோம். 300 வருடங்கள் சார். இந்தியாக்குள்ளே வந்தது 300 வருடங்கள். அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டடக்கலை அது. சரி, அப்போ அதை பார்த்து எழுதியிருப்பாங்களோ? இல்லை பார்த்து எழுதுன்னு சொல்ல முடியாது சார். அந்த காலத்தில் உள்ள கட்டடங்கள் அந்த மாதிரி கட்டப்பட்டது. ஒரு ராஜ அரண்மனையின கூட அந்த ராஜ அரண்மனையில் இப்படி தான் கட்டட வடிவங்கள் இருக்கணும்னு சொல்லி இருக்குது. அந்த அதன்படி அது கட்டப்பட்டது. இப்போ பைபிள் எழுதுனது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 300 வருடங்களாக இருக்கலாம். ஆனால் எப்போ கட்டப்பட்ட கட்டடத்தை தான் அந்த பைபிளை குறிப்பிடுறாங்க. அதுதான் இப்போ கட்டப்பட்ட கட்டடத்தை பைபிளை குறிப்பிடுறாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவில் தான் கட்டணுது அல்லது வெளிநாட்டில் கட்டணுதெல்லாம் கிடையாது. ஒரு கட்டணத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். ஆதி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.